ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். தாராபுரத்து பக்கத்துல குண்டடம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல காலபைரவர் கொங்கு விடகநாத சாமின்னு சொல்லி ஒரு பாண்டியர் காலத்து கட்டின ஒரு கோயில் இருக்குது. அன்பு சொந்தங்கள், நீங்கள் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டும். அது எங்களுடைய குலதெய்வம். அதற்கு வேண்டும் சொல்லவில்லை. காசிக்கு நீங்க போக முடியலன்னா காலபைரவரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க குண்டடம் போலாம். அது எல்லாம் தனி சிறப்பு அந்த கோயிலுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல நம்ம முன்னோர்களுடைய மெஞ்ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலபைரவருடைய சன்னதி கருவறைக்கு முன்னாடி இருக்கிற தூண்ல 1000 வருடங்களுக்கு முன்னாகவே நம்ம முன்னோர்கள் தூண்ல ஒரு பக்கத்துல 2.5 மாசத்துல தாயின் கருவறையில பெண் சிசு எப்படி இருக்குங்கிறத சிலையா வடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்க தூண்ல, 4 பக்கம் இருக்குங்களே தூண்ல, ஒரு பக்கத்துல 2.5 வயசுல தாயின் கருவறையில சிசு எப்படி இருக்கிறது சிலையா வடிச்சிருக்கிறாங்க. மற்றொரு பக்கத்துல 5 மாசத்துல அந்த குழந்தை எப்படி கருவறைக்குள் இருக்கும் அப்படிங்கறது சிலையா வடிச்சிருக்கிறாங்க. 7.5 மாசத்துல எப்படி கருவறைக்குள் இருக்கும் இன்னொரு பகுதியிலையும், குழந்தை பிறக்கும் பொழுது 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசத்துல குழந்தை எப்படி பிறக்கும்ங்கிறது அந்த ஓம்காரத்தை போட்டு அந்த கருவறையில் இப்படித்தான் குழந்தை இருக்கும்னு சொல்லி 1000 வருடத்துக்கு முன்னாடி சிலையா வடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது மெஞ்ஞானத்துல. இன்றைக்கு நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் 2.5 மாசத்து குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அந்த பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட மாறுவது இருக்காது. 5 மாசத்துல சிசு கொண்டே வச்சீங்கன்னா ஒரு துளி கூட மாற்றம் இருக்காது. 7.5 மாசத்துல கொண்டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சீங்கன்னா துளி கூட மாற்றம் இருக்காது. எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ள இருக்கிற 2.5 மாசத்து சிசு இப்படித்தான் இருக்கும், 5 மாசத்து சிசு இப்படித்தான் இருக்கும், 7.5 மாசத்து சிசு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுதான் மெஞ்ஞானம். அதுதான் நம்ம முன்னோர்களுடைய மெஞ்ஞானம் சொல்றோம். எப்படி 9 கோள்களை அவர்கள் கண்டறிந்தார்கள், அது மெஞ்ஞானம். அதை தாண்டி இந்த வள்ளி கும்பிக்கு ஒரு மெஞ்ஞானத்தை வச்சாங்க, மெஞ்ஞான அறிவுல வச்சாங்க. என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு வலது பக்க பாகங்கள் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அவனுடைய இடது பக்க மூலையில அதிகமா வேலை செய்யுங்களாமா? இடது பக்க பாகங்கள் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய வலது பக்க மூலையில அதிகமா வேலை செய்யுமாமா? இது வந்து அறிவியல். இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்த உண்மை. ஆனா இதையெல்லாம் அறிந்து கொண்ட முன்னோர்கள், ஏன்னா இன்னைக்கு வந்திருப்பதில் யாராவது மருத்துவராக இருப்பீங்க, நீங்க மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கு சொந்தக்காரா இருப்பாங்க, நீங்க கேட்டு பாருங்க, ஒரு மனிதனுக்கு வலது பக்கம் வேலை செய்யணும்னா அவருடைய இடது பக்கம் மூலதான் அதிகமா வேலை செய்யுமாமா, இப்படி மாற்றி வேலை செய்யுமாமான்னு கேட்டு பாருங்க, அது உண்மை. இதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்ட முன்னோர்கள் மற்ற கும்பிக்கெல்லாம் இல்லாத பெருமையாக இந்த வள்ளி கும்பி, இந்த கொங்கு நாட்டு மக்கள் விஞ்ஞானத்தில் எவ்வளவு தூரம் சிறந்திருந்தாங்க. உதாரணம் சொன்னோம்னா வலதுகால் எடுத்து வைக்கும் பொழுது இடதுகை வீசுவோம், இடதுகால் எடுத்து வைக்கும் போது வலதுகை வீசுவோம், வலது பக்கம் போகும் பொழுது இடது பக்கம் திரும்பி பண்ணாங்க கொண்டு வருவோம், இடது பக்கம் போகும்போது வலது பக்கம் திரும்பி பண்ணாங்க கொண்டு போவோம், கொண்டு போகும்போது அது மட்டும் இல்லாம கை இரண்டையும் இப்படி கொட்டுவோம். இப்படி கொட்டுவதால் என்ன பண்ணணும்னா கையில எல்லா பகுதிக்கும் ஒரு பேர் இருக்கும், ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் உள்ளங்கையின் பேரு. உள்ளங்கையை நீங்கள் கொட்டு வந்தா இப்படி கொட்டினீங்கன்னா தட்டினீங்கன்னா இதன் வழியாக உற்சாகம் இருந்து மூளைய சுறுசுறுப்படைய வைக்கும் என்பது அறிவியல். அதத்தான் நம்ம வெள்ளைக்காரன் 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முன்னாடி கை நட்டுங்க உற்சாகம் இருக்கும்னு சொன்னாங்க. இதை நம்ம கணித்துக் கொண்ட முன்னோர்கள் பஜனை பாடல், இன்னைக்கு 500 வருஷமா பஜனை பாடல் பண்றாங்க, 1000 வருஷமா பஜனை பாடல் பண்றோம். நீ ஆனந்தமா போய் கோயிலுக்கு வந்து கையை தட்டி பஜனை பண்ணு, உன்னோட மூளை சுறுசுறுப்படைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது மெய்ஞானம். இந்த வள்ளிக்குமேல் எப்படி மெய்ஞானத்தை வச்சாங்கன்னு சொல்ல வர்றேன்னா, இப்படி மூளை சமன்பாட்டை அன்றைக்கே மெய்ஞானத்தில் கண்டறிந்த நமது முன்னோர்கள் மிக தெளிவாக, ஒரு மனிதர் போய் பத்மாசனத்தில் உட்கார்ந்து நீ வஜ்ராசனத்துல சில விஷயங்களை பண்ணி சுவாசத்தை நீ இப்படி எல்லாம் இழுத்தினாத்தான் மூளை சமன்பாடு சொன்ன ஒரு ஆள் பண்ணாது. அவனவன் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு பண்ற இருக்கிற வேலையில பாலை கறக்கணும், மாட்டை ஊத்தணும், உல ஓட்டணும், கவலை ஓட்டணும், நாம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமான்னு சொல்ற காலத்துல நீ அப்படி எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். மாசத்துல ஒரு நாள் ஒரு பௌர்ணமி வரும், மாசத்துல ஒரு அமாவாசை வரும். பௌர்ணமி அன்னைக்கு நீ மாரியம்மன் கோயில் போய் கும்மியடி, அமாவாசை அன்னைக்கு ஒரு காளியம்மன் கோயில் போய் கும்மியடி. இந்த மாசத்துல ஒரு தடவை நீ 2 தடவை இப்படி கும்மி அடிச்சீனாவே உன்னோட மூளை சமன்படுத்தி நீ நன்றாக வாழ்வாய் என்று நம் முன்னோர்கள் தெளிவா கணிச்சு வச்சதுதான் இந்த வள்ளி கும்மி. இதெல்லாம் எப்படி எடுக்கிறோம், இதனுடைய ஆதாரங்கள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா வள்ளி கும்மியிலேயே ஊறி போறோம். கடந்த 2019ல இருந்து காரணம் கலச்சங்கள் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்குதுன்னா ஒரு ஒரு நாளும் காரணம் கலச்சங்கள் இதற்கான ஆய்வுகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம் கலச்சங்களுடைய தனித்துவம்.
எந்த வள்ளிக்கும் இல்லாத பெருமையை காரணம் கலெக்ஷன் சொல்லுவோம். காரணம்ஸ் கலெக்ஷனத்துடைய வள்ளிக்கும்மி பாடல்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாததுக்கு காரணம் இது உருவாக்கப்பட்டது மொத்தம் காரணம்ஸ் கலெக்ஷங்கமே. எந்த ஒரு ஆசிரியரும் இது என்னோட பாட்டு தான் இது என்னோட பாட்டு இங்க பாடுறான்னு யாருமே சொல்ல முடியாது. கடுமையான உழைப்பு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாம் நினைச்சிருக்கலாம் மிகச்சிறப்பாக பயிற்சி பெற்ற அகத்தூர் கலைக்குழு இன்னைக்கு வந்து முதல் பாட்டுக்கு அவங்களை முன்னுரிமை ஆட வச்சோம். ஏன் இரண்டாவது பாட்டுல இருந்து இந்த பெண்களை முன்னாடி நிக்க வச்சு ஆட வைக்கிறோம்னா, இந்த கலைக்குழு இன்றைக்கு 3600 பேர் கொண்ட சொந்தங்களாக உருவெடுத்ததற்கு காரணம் இந்த பெண்கள் தான். எல்லா பள்ளிக்கும்மி கலைக்குழுவிலுமே ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, ரெண்டு ஆசிரியர் இருப்பாங்க. காரணம்ஸ் கலைச்சங்கத்துல இன்னைக்கு 61 ஆசிரியர்கள் கொண்டிருக்கிறது. அதுதான் பெருமை. இன்னைக்கு 8 இடத்துல பயிற்சி போகுது, 9 இடத்துல பயிற்சி முடிச்சு அரங்கேற்றத்துக்கு காத்திருக்கிறாங்க. 1400 பேர் இன்னைக்கு வர்ற மாசத்துல அரங்கேற்றத்துக்கு வேண்டி காத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பெருமை இந்த பயிற்சியாளர் பண்புகள்தான். அதனாலதான் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம அவங்களை முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம கதைக்கு போலாமுங்க.